ஓசூர் அருகே தனியார் நிறுவனத்திலிருந்து வெளியேறும் ரசாயன கழிவுநீரால் பலவிதமான நோய்களுக்கு உள்ளாவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே தியாகரசனப்பள்ளி, கொழும்பூர், மாதர்சனப்பள்ளி, எம் தொட்டி, சிகரளிப்பள்ளி உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 700 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் தியாகரசனப்பள்ளி கிராமத்திற்கு அருகே செயல்பட்டு வரக்கூடிய தனியார் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் கழிவுநீரால் விளைநிலங்கள் மற்றும் நீர்நிலைகள் மாசடைந்திருப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கழிவு நீரால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதோடு அப்பகுதி மக்கள் காய்ச்சல், நோய் தொற்றுக்கு மற்றும் தோல் நோய்களால் பாதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் கழிவு நீரால் நோய் தொற்றுக்கு உள்ளாக்கும் கால்நடைகள் உயிரிழப்பதாகவும் கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர்கள், தங்களின் நலம் கருதி மாவட்ட நிர்வாகம் விரைந்து இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.